हाय ऑल वेलकम टू एसएस चैनल நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது gardening வீடியோ தாங்க இப்போ இந்த சீசன்ல நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கி நம்ம வளத்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆவோங்க அதுல நான் கொஞ்சம் சில ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கி இருக்கேன் எதை போல ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கினா நிறைய கொத்து கொத்தா பூ பூக்கும்ன்றதையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ரோஸ் பிளான்ட்ஸ் எப்பமே நீங்க சாய்ஸ் பண்ண சொல்லோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதை போல் குட்டி ரோஸ் இருக்கும் பட்டன் ரோஸ் அப்புறம் இதை போல் லீவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது இதை போல் ரோஸ் பிளான்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்ரஸ் வைன் இது வந்து பர்பிள் கலருன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிட்ரஸ் வைன் இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறது இதனுடைய இலையே ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த சிட்ரஸ் வைனு இதனுடைய ஃப்ளார்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சிட்ரஸ் வைன் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து புட்டு வச்சா கூட வரும்னு சொல்லுவாங்க பட் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நான் இன்னும் பண்ணல ஸ்டார்டிங் நான் இப்போ தான் வாங்கியிருக்கிறது தொட்டு ஃபர்ஸ்ட் இதை வளர்த்த உடனே அதுக்கடுத்தது தான் இது மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஜெட்ரோபா ஜெட்ரோபா பிளான் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இது வந்து நம்ம பெரிய தொட்டியில் வச்சா நல்லா புஷியாக வளரும்னு சொன்னாங்க லீவ்ஸ் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது லீவ்ஸும் அழகாக இருக்குது அதனுடைய ஃப்ளார் கூட ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பலூன் ரோஸ் பலூன் ரோஸ் கூட பார்த்திங்கன்னா லைக் பன்னீர் ரோஸ் போல் தான் இருக்கும் இது நான் ஆல்ரெடி ஒரு முறை வளர்த்துருக்குறேன் அது வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வந்ததுட்டு அந்த பிளான்ட் வந்து போயிடுச்சு ஸோ நான் இன்னொரு பலூன் ரோஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலான்றதை கூட நான் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே ரோஸ் பிளான்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி வேறு எந்த பிளான்ட் ஆகட்டும் அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஹெல்தியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் நிறையா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க வெறும் சிங்கிள் பிரான்ச் இருக்கிறாப்புல இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கவே வாங்க வேண்டாம் இன்னும் நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் ரோஸ் பிளான்ட் வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ஸ்டெம் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறாப்போல் வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங் ரோஸ் பிளான்ட் வாங்கின உடனே மண்ணில் வைக்க சொல்லோ எந்த விதமான ஃபர்டிலைசர் நீங்கள் போட வேண்டாம் ஜஸ்ட் 1 week 10 days வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்து வாங்கியிருக்கேன் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரோஸ் பிளான்ட் நம்ம வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் ரோஸஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா ஒயிட் ரோஸ் நல்லா பூக்குங்க எல்லோ ரெட் இதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒயிட் ரோஸ் பிளான்ட் வாங்குவீங்க அது வந்து நல்லா பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் சின்ன ரோஸ் ஆகட்டும் பெரிய ரோஸ் ஆகட்டும் ஒயிட் கலர்து நீங்கள் வாங்கி வைங்க இப்போ நான் காட்டின ரோஸ் பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த பிளான்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டண்ட ரெகுலராக ஒரு அண்ணா வருவாங்க அவங்கக்கிட்ட தான் நான் மோஸ்ட்லி 90% பிளான்ஸ் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட வாங்கினது தான் அவருக்கு வந்து தனியாக வ்ளாக் கூட போட்டிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேங்க அவருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணால் உங்கள் வீட்டண்டே வந்து அந்த எதை போல் பிளான்ஸ் வேணுமோ அவர்கிட்ட சொன்னிங்கன்னா அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு நெக்ஸ்ட் இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள் இது கூட எவ்வளோ கொத்து கொத்தாக பூ பூக்குது இல்லைங்களா இது கூட அவர்கிட்ட வாங்கினது தான் பட் வந்து ஸ்டெம் எல்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்குது அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடணும் உங்களுக்கு எப்போவுமே ரோஸ் பிளான்ட்டில் ஃப்ளார்ஸ் இருக்கணும்னா இதை போல் குட்டி இலை இருக்கிறது சின்ன ரோஸ் தனியாக இருக்குங்க நீங்கள் அதை போல் வாங்கி வச்சிங்கன்னா நார்மல் ஸ்மால் பாட்லேயே 8 inches பாட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா எப்போவுமே அதில் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு எதை போல் ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கலான்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க இந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முள்ளு முள்ளாக இருக்கு இல்லைங்களா இதை போல் பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சா தான் ஃப்ளார்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் சில பேருக்கு வந்து ரோஜா செடியில் எப்போவுமே பூ இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா அதை போல் இருக்கிறவங்க இதை போல் பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன் பூ வந்து நிறைய பூக்கும் நம்ம சாமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழகாக வைக்கலாங்க இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதையும் நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன் ரோஸ் பிளான்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா நிறைய பூக்கள் பூக்கணும்னா எதை போல் ரோஸ் பிளான்ட் வாங்கினா நம்மளுக்கு நல்லாயிருக்குன்றது சொன்னேன் இல்லைங்களா இப்போ வந்து கரெக்டான சீசனுங்க நீங்களும் ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் சி யூ பை பை